ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இப்போ நம்ம மாணவர்களுக்கு உகந்த எளிய யோகாசனங்கள் முதிரைகள் பார்த்துட்டு வரோம். பகுதி ஒன்று பார்த்துருக்கோம், பகுதி ரெண்டு பார்த்துருக்கோம், இது பகுதி மூன்றாக பார்க்க உள்ளோம். இன்றைய மாணவர்கள் தான் அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது நாளைய தலைவர்களாக மாறுகின்றார்கள். அவர்களுக்கு உடல் ரீதியாக ஒரு ஆரோக்கியம் இப்பொழுதே இருக்கணும். அதையும் தாண்டி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, மனோ ரீதியாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு திடமான மனதை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த உடல் மனம் இரண்டிற்கும் நல்ல ஒரு உடலுக்கு ஆரோக்கியம், மனதில் தெளிந்த சிந்தனையை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் தான் யோகக்கலை. ஆகையினால் தான் இந்த யோகக்கலைகளை நம்ம இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு உலகம் முழுக்க இதனை அங்கீகாரம் செய்து இது மதத்திற்கு அப்பாற்பட்டது, மனித நேயத்திற்கு உட்பட்டது. அப்போ மாணவர்கள் சிறப்பாக இருக்கணும் இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னா அவர்களுக்கு சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை அனைத்துமே நன்றாக இயங்கணும். இப்போ படிக்கக்கூடிய மாணவிகள் எடுத்துக்கோங்க, அவர்கள் பள்ளி பருவத்திலேயே இந்த ஆசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா மென்சஸ் பிரச்சனைகள் அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே ஃபியூச்சரில் வராது. அவங்களுக்கு திருமணமான நார்மலி டெலிவரி உண்டாகும், கருப்பை நன்றாக இயங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் ஏற்படுகின்ற மன இறுக்கம் இதெல்லாம் அவர்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பலனும் இந்த பயிற்சியில் கிடைக்கின்றது. ஸோ இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம், பச்சிமோத ஆசனம். இந்த பச்சிமோத ஆசனம் அவ்வளவு அற்புதமான பலன்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கக்கூடியது. சுகர் வராது, சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும், டைஜஷன் நன்றாக இருக்கும், குடல்களில் கழிவுகள் தங்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கூர்மாசனம் பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு புத்தி கூர்மை வேணும், மெமரி போர் இங்கிரீஸ் இருக்கும், இங்கிரீஸ் ஆகணும். இந்த இரண்டையும் கொடுக்கக்கூடியது கூர்மாசனம். அடுத்து ஒரு தியான முத்திரை பார்க்க போகிறோம். இந்த தியான முத்திரை மன அமைதியை குறிக்கின்றது. தனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை அழகாக எப்படி பயன்படுத்துவது, நான் என்பது இந்த அன்னமய கோஷத்தை தாண்டி, பிராணமய கோஷத்தை தாண்டி, மனோமய கோஷத்தை தாண்டி, புத்திமய கோஷத்தை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள், அழியா பொருள், அதுவே நான். அப்போ ஒவ்வொரு மனிதனும் மாணவ பருவத்திலேயே தனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை, இறை ஆற்றலை, மெய் உணர்வை புரிந்து கொண்டார்கள் என்றால் இதே மெய் உணர்வு தான் நான் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது. எல்லோரையும் அன்பாக நேசிக்க கற்றுக்கொள்வார்கள். தனக்குள் இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கின்றது என்பதை மாணவ பருவத்திலே நாம் பதிய வைத்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு அவங்க வாழ்க்கையை, அவர்கள் என்னவாக ஆக வேண்டும் நினைக்கின்றார்களோ அதை நிச்சயமாக அடைந்தே தீர்வார்கள். பரந்த மனப்பான்மை வரும், இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வேண்டும், சமுதாய மக்களுக்கு ஏதாவது நன்மையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த யோகக்கலைகளை பயில்கின்ற மாணவர்களுக்கு நிச்சயமாக வளர்ந்து கொண்டே வரும். அப்போ வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும், சமுதாய மக்களுக்கும் நிச்சயமாக நல்லது செய்வார்கள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ நம்ம பச்சிமோத ஆசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி ஒரு 5 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக கண்ணை திறந்துக்கோங்க, ரெண்டு கால்களை பொறுமையாக நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க, ரெண்டு கைகளும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு முதல்ல கால் பெருவரில் தொடப்பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொடப்பாருங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி கூர்மாசனம் பண்ண போகிறாங்க, ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க, கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கைகளை கும்பிட்டுட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ தியான முத்திரை சுகாசனத்தில் பண்ண போகிறாங்க. இடது கை கீழே, வலது கை மேலே, ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள், ஒரு 3 முறை.
இப்போ இந்த இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். 2 நிமிடம் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. நேர்களை, இப்போ அழகாக பார்த்தோம், இரு மாணவ செல்வங்கள் அழகாக பச்சிமோதாசனம் பண்ணாங்க, கூர்மாசனம் பண்ணாங்க, ஒரு தியான முத்திரை பண்ணாங்க. இதெல்லாம் செய்வதற்கு 10 நிமிடம் கூட ஆகாது. நேரமின்மின் மட்டும் சொல்லவே கூடாது. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அளிக்கின்ற சொத்து இதுவாக இருக்கணும். யோகாசனங்களும் முத்திரைகளும் தியானமும் தான் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அளிக்கக்கூடிய உண்மையான சொத்து. அதை அவர்கள் நன்றாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது 33 வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார். இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என 5 வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார். பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களே எடுக்கின்றார். பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும். இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். இதற்கு வயது வரம்பு கிடையாது. பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம். தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம். வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை. இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 6 3 6 9 0 4 0 8 9 3 9 0 0 4 0 0 வெப்சைட் www.patanjaliyogam.com. பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.